இந்த பாட்டு நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இப்போ ரீல்ஸ்ல நம்ம எதை எடுத்தாலுமே இந்த பாட்டு தான் எல்லாருக்குமே வருது. சோ இந்த பாட்டு எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் ஆயிடுச்சு. சோ இப்போ ட்ரெண்டிங்ல இந்த பாட்டு ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. சோ பாத்தீங்கன்னா லியோ படத்துக்கு அப்புறம் இந்த பாட்டு ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு. சோ நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய படங்களை மேக்சிமம் பழைய பாடல்களை கொண்டு வந்து அந்த பாட்டை ட்ரெண்டாக்கி விடுவாரு. அதே மாதிரி தான் அவரு நம்ம லியோ படத்துல கருகரு கருப்பாயி அப்படிங்கிற ஒரு பாட்டை கொண்டு வந்து அந்த பாட்டு ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த பாட்டும் இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சாங்கை பற்றி இந்த வீடியோவில் பேச போறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏற்கனவே லியோ படத்துல கருகரு கருப்பாயி அப்படிங்கிற ஒரு சாங் ரிலீஸ் ஆகி அந்த பாட்டு இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த பாட்டு நாக்குல மூக்கையே தொட்டவன் நானடி அப்படிங்கிற சாங். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் சண்டையே வந்ததில்லை. ஸோ இந்த மாதிரி தான் அந்த பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீல்ஸ் பார்க்கும்போது வந்தது. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இது வந்து ஒரு பழைய பாட்டு. 1995 வருஷம் பசும்பொன் அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்துதான் இந்த பாட்டு வருது. ஸோ அந்த டைம்லயே இந்த பாட்டு வந்து ரொம்பவே ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. லியோ படத்துக்கு அப்புறம் இந்த பாட்டு இன்னும் ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரீல்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டில் இருந்து எல்லா வரிகளும் எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ இடையில உள்ள லைன் கருகரு கருப்பாய் சாங் கூட ஸ்டார்டிங் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த சாங் மட்டும் நீங்கள் எந்த பார்ட் எடுத்தாலும் அந்த பார்ட்டில் இருந்து ரீல்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங்லேயும் எடுத்திருப்பாங்க, இடையிலையும் எடுத்திருப்பாங்க, லாஸ்ட் எண்ட்லேயும் எடுத்திருப்பாங்க. இந்த பாட்டு நீங்கள் ஃபுல்லாக கேட்டிங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு இந்த சாங்கில் எந்த இடத்துல இருந்து நம்ம அந்த ரீல்ஸ் சூஸ் பண்ணி எடுத்தாலும் லைன் சூஸ் பண்ணி எடுத்தாலும் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். 1995 வருஷத்துல பாரதி ராஜா இயக்கத்துல சிவாஜி கணேசன், பிரபு, சரண்யா, அப்புறம் வந்து நம்முடைய சிவகுமார் சார் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்ச பசும்பன் அப்படிங்கிற திரைப்படத்துல உள்ள பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த படத்துக்கு வித்யாசாகர் வந்து இசையமைச்சிருப்பாரு. இந்த பாட்டை பாடினவங்க நம்முடைய கிருஷ்ணா சுந்தர், அப்புறமா வந்து சுஜாதா மோகன், இவங்க ரெண்டு பேரும் பாடியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1995 கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு இந்த பாட்டு இன்னைக்கு ரொம்பவே ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஸோ உங்க எவ்வளோ பேருக்கு இந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு ரீசெண்டா இந்த பாட்டு நான் இப்போ அடிக்ட் ஆயிட்டேன் இந்த பாட்டுக்கு. ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜ் ரியோ படத்துல இந்த ஒரு பழைய பாட்டை வச்சது வந்து நம்ம எல்லாருக்குமே அந்த பாட்டு வந்து மறுபடியும் பழைய பாடல்களை வந்து பழைய காலத்தை வந்து நமக்கு நினைவுபடுத்துது. 1995 வருஷமே இந்த பாட்டு ரொம்ப ஹிட்டு தான். அதுக்கப்புறம் இப்போ இந்த பாட்டை ஹிட்டாக்கி விட்டது லியோ படம் தான். அதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்முடைய லோகேஷ் கனகராஜ் தான். நீங்க இந்த ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க, அவங்க ஆடுற அந்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐ மீன் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். ஐ மீன் நான் இப்போ ஆட ஏன்னா அந்த அளவுக்கு ஆட தெரியாது, இருந்தாலும் அவங்க ஆடுறது வந்து ரொம்ப நல்லா ரொம்ப ஈஸியா ரொம்ப சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஸ்டார்டிங்ல இருந்தே அவருடைய மாநகரம், கைதி, மாஸ்டர், அப்புறம் வந்து விக்ரம், ஸோ இந்த மாதிரி எல்லா படங்கள்லையும் பழைய பாடல்களை வந்து இன்க்ளூட் பண்ணுவாரு. அதே மாதிரி அவர் இன்க்ளூட் பண்ணி ரொம்ப ஹிட்டானது வந்து இந்த லியோ சாங்கும் அப்புறம் வந்து இந்த சாங்கும் தான். நீங்க எல்லாருமே ரீல்ஸ் அப்புறம் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா இந்த சாங் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இந்த சாங்குக்கு வந்து அடிக்ட் ஆயிருப்பீங்க. ஸோ உங்களில் எவ்வளோ பேருக்கு இந்த சாங் பிடிக்கும், எவ்வளோ பேர் இந்த சாங்குக்கு அடிக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. லியோ படத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் இந்த சாங்கை திரும்ப திரும்ப கேட்டீங்க, திரும்ப திரும்ப ரீல்ஸ்ல பாத்தீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த பழைய பாடல்களை புதிய படத்துல சேர்க்கறதுல நம்ம லோகேஷ் கனகராஜுடைய அந்த ஒரு பங்களிப்புக்கு நம்ம எல்லாருமே ஒரு பாராட்டு கொடுக்கணும். ஏன்னா அந்த பாடல்கள் நமக்கு தெரியாத பாடல்கள், உண்மையாவே கருகரு கருப்பாய் யாருக்கும் தெரியாது.
பசும்பன் படத்துல உள்ள இந்த பாட்டு கூட யாருக்குமே தெரியாது. 1995 வெளிவந்திருந்தாலும் அந்த டைமோட அந்த பாட்டு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த பாட்டை எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்றது நம்முடைய லோகேஷ் கனகராஜ் தான். ஸோ அவருடைய அந்த அவர் அந்த பழைய பாடல்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியத்துவத்தை நம்ம எல்லாருமே வந்து பாராட்டணும். புதஞ்சு கடந்த ஒன்றை வந்து வெளியில கொண்டு வந்து வருவாரு. அதாவது யாருக்குமே தெரியாம இருந்த ஒரு பாடல்களை அவருடைய படங்கள் மூலமா ட்ரெண்டாக்கி விடுவாரு. அது அவருடைய ஒரு பிளஸ் பாயிண்ட். ஸோ லியோ படத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் இந்த சாங்கை டவுன்லோட் பண்ணி கேட்டீங்கன்னு உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உடனே கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் இந்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.